ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா கோட்டா. விஜய் சாருடைய மாஸ்டர் பொங்கல் பண்டிகை ஒட்டி திரையரங்குகள் ரிலீஸ் பண்ணாங்க. பொதுவாக திரையரங்குகள் வெளியாகும் படங்கள் 50 நாட்களுக்கு பிறகே ஓடிடியில ரிலீஸ் செய்யப்படும். ஆனா மாஸ்டர் படம் வெளியான 16 நாட்கள்லேயே ஓடிடியில ரிலீஸ் செய்யப்பட்டது. இது திரையரங்கு உரிமையாளர்களுக்கு அதிர்ச்சியும் கொடுத்திருக்கு. இது குறித்து திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் ஆலோசனையும் நடத்தினாங்க. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சங்க தலைவர் திருப்பு சுப்பிரமணியன் சொல்லும் பொழுது திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் வினயகுஸ்தர்களும் பேசியதை தொடர்ந்து மாஸ்டர் படத்துடைய லைசன்ஸ் பிப்ரவரி 4 இரவு வரை புதுப்பித்து தருவதாக திரைப்படர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு படத்தை தொடர விரும்புபவர்கள் அந்தந்த மாவட்ட விநியோகஸ்தர்களிடம் பேசுங்கள், அவர்கள் படத்தை தொடர தேவையானது செய்து கொடுப்பார்கள். மாஸ்டர் படத்திற்கு இப்படிதான் முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்ற வாரம் வெளியான கபடதாரி படத்தை 30 நாட்கள் கழித்து ஓடிடியில வெளியிடுவோம் என்று தயாரிப்பாளர் கடிதமும் கொடுத்திருக்கிறார். சிறிய படங்களுக்கு 30 நாட்களும் பெரிய படங்களுக்கு 50 நாட்களும் கேட்கிறோம். இது தொடர்பாக தயாரிப்பாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் மாஸ்டர் படத்துடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக லோகேஷ் கனகராஜ், அனிருத் அவர்களும் தயாரிப்பாளர் ஜெகதீஷ் ஆகியோரும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சுற்றுலா சென்றிருக்காங்க. அங்க எடுத்த புகைப்படங்களை மாஸ்டர் படத்துடைய இணை தயாரிப்பாளர் ஜெகதீஷ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம கமல் சரை வைத்து விக்ரம் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு. சோ அதற்கான முதற்கட்ட பணிகளும் சூப்பரா போயிட்டு இருக்கா. இது இல்லாம நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அஜித் சாருக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட் வச்சிருக்காராம். சோ அந்த ஸ்கிரிப்ட் என்னவாக இருக்கும், அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கிரிப்ட் கைதி 2 இருந்தா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா கார்த்தி சார் நடித்த கைதி திரைப்படம் வேற லெவல்ல ஹிட் கொடுத்தது. அது மட்டும் இல்லாம அந்த கிட்ட அஜித் சாருக்கு வேற லெவல்ல சூட் ஆகும் அப்படின்னு ரசிகர்களும் சோசியல் மீடியால சொல்லிட்டு வராங்க. சோ இதனால கைதி 2 இருந்தா வேற லெவல் தான் போங்க. சரி ஓகே, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க.